வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அது சார்ந்த துறையை எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம முழுசா பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்தில் வேலைக்காக அயல்நாடுகளுக்கு செல்லும் தமிழர்கள் சிலர் அங்குள்ள முதலாளிகளால் கொடுமைப்படுத்தப்படுவதும் அழைத்து செல்லும் ஏஜென்ட்களால் ஏமாற்றப்பட்டு சரியான வேலை கிடைக்காமல் இன்னல்களுக்கு ஆளாவதும் சமூக வலைதளங்களில் காணொலிகள் வாயிலாக நாம் காண முடிகின்றது. அவ்வாறு சிரமத்துக்கு ஆளாகின்றவர்கள் அயலக தமிழர் நலன் மறுவாழ்வுத்துறையை எவ்வாறு தொடர்பு கொள்வது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். www.nrtamils.tn.gov.in அதாவது அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஏகப்பட்ட தகவல்கள் கொடுத்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா தமிழர்கள் வணிகத்தின் பொருட்டும் படையெடுப்பின் பொருட்டும் குடியமர்வின் பொருட்டும் தொன்று தொட்டு அயல்நாடுகளுக்கு சென்றுள்ளனர். பொருளாதார காரணங்களுக்காகவும் பொருளாதாரம் உலகமயமாக்கப்பட்டதன் காரணமாகவும் வேலை தேடியும் வாழ்வாதாரத்திற்காகவும் ஒவ்வொரு வருடமும் அதிக எண்ணிக்கையில் தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து செல்கின்றனர். சென்னையில் உள்ள மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் காக்க தனியாக ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட்டு இந்த ஆணையரகத்தின் பெயர் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இயங்கி வருகிறது. மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், மாவட்ட நல அலுவலர் மற்றும் மாவட்ட தலைமை மேலாளர் அவர்களின் பொறுப்பின் கீழ் உள்ள பிரிவானது மாவட்ட நலமயமாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆணையரகம் பல்வேறு இந்திய தூதரகங்களுடன் ஒருங்கிணைந்து வெளிநாடுகளில் இன்னல்களுக்கு உள்ளாகும் தமிழர்களை தாயகம் மீட்டு வருதல், இறந்த தமிழர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருதல், இழப்பீட்டு பெற்றுத்தருதல் போன்ற இடங்களில் வெளிநாடு வாழ் தமிழர்களின் குறைகளை தீர்த்து வைக்கிறது. இவ்வாறு இந்த இணையதளத்தில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த துறை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. குறிக்கோள் மற்றும் நோக்கம், வரலாறு, வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன், வெளிநாடு வாழ் தமிழர்களின் குறைகளை களைதல், இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் கண்டிப்பா இந்த இணையதளத்தை பத்தி தெரிந்திருக்கிறது நல்லது. இதுல கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிந்துக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது நீங்க இந்த இணையதளத்தை தொடர்பு கொண்டு அரசாங்கத்துக்கு உங்க குறைகளை நீங்க தெரிவிக்கலாம். குறைகளை தெரிவிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ரைட் சைடுல உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது ஹெல்ப் நான் ரெசிடென்ட் தமிழ், அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்கள். இந்த ஐகான்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். நான் ரெசிடென்ட்ஸ் தமிழ் ரீச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். பொருள் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கறத இங்க நீங்க எழுதணும். அப்புறம் செய்தி கொடுத்திருக்காங்க. உங்களோட மனுவை நீங்க கிளியரா இதுல எழுதிக்கலாம். அப்புறம் உங்க முழு பெயர் என்டர் பண்ணணும். அப்புறம் பாலினம் செலக்ட் பண்ணணும். அப்புறம் மின்னஞ்சல் முகவரி என்டர் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ்னு கேக்குறாங்க. வசிக்கும் நாடு கேட்டிருக்காங்க. நீங்க எந்த கண்ட்ரில இருக்கிறீங்கங்கறத எழுதணும் இங்க. அப்புறம் உங்க பாஸ்போர்ட் நம்பர் எழுதணும். அப்புறம் விசா வகை செலக்ட் பண்ண சொல்றாங்க. டூரிசம் விசாவா இல்ல எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் விசிட்டிங் பர்பஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க விசா வகையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் உங்க விசாவில் இருக்கக்கூடிய காலாவதி டேட் எங்க என்டர் பண்ணணும். டேட், மந்த், இயர். அப்புறம் கம்யூனிகேஷன் டீடைல் கேக்குறாங்க. தொடர்பு முகவரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்க தொடர்பு எண், போன் நம்பர் டீடைல்ஸ், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ், அந்த டீடைல் எல்லாமே கேக்குறாங்க. அப்புறம் இந்தியாவில் உள்ள உங்க சொந்தக்காரங்களோட கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர், கான்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே இங்க கரெக்டா எழுதிக்கோங்க. எல்லாமே கரெக்டா எழுதிட்டு சென்று கொடுத்துருங்க. உடனே உங்க விண்ணப்பம் பதிவு செய்யப்படும். அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு இல்ல உங்க வீட்டுல தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அந்த தேவையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நீங்க இருக்கக்கூடிய நாட்டுல சம்பந்தப்பட்ட இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆகவே கண்டிப்பா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த இணையதளத்தை பயன்படுத்துறது நல்லது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய தமிழர்களுக்கு உபயோகமா இருக்கும். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.